உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அத்தை உனக்கு ஃபோன் பண்ணாங்களா? என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தான் ஹஸ்பண்ட் சார். நல்ல விஷயமா? பார்வதி அம்மா அவங்க பேர்ல இருக்கிற சொத்தை அவங்க பொண்ணு துர்கா பேருக்கு மாத்தி எழுத போறாங்களாம். நாளைக்கே ரெஜிஸ்டர் பண்ண போறாங்களாம். நாளைக்கு உங்களையும் என்னையும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்காங்க. இத சொல்லதான் பார்வதி அம்மா போன் பண்ணிருந்தாங்க. அத்தை எதுக்காக இப்ப சொத்தெல்லாம் மாத்தி எழுதுறாங்க? இது யார் எடுத்த முடிவுன்னு தெரியல. அவங்க தான் முடிவு பண்ணிருக்காங்க ஹஸ்பண்ட் சார். துர்காவுக்கு வீட்ல எந்த குறையும் இருக்க கூடாதுன்னு நினைச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது நல்ல விஷயம் தானே ஹஸ்பண்ட் சார்? இல்ல மாரி, இது நல்ல விஷயம் இல்ல. அத்தை தப்பான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. என்ன ஹஸ்பண்ட் சார் சொல்றீங்க? அவங்களுக்கு சொந்தமான சொத்தை உரிமையுள்ள பொண்ணுக்கு எழுதி வைக்கிறது எப்படி தப்பாகும்? ஐயோ, இதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? நீதான் பார்வதி அத்தையோட உண்மையான பொண்ணு. சொல்லுங்க ஹஸ்பண்ட் சார், அம்மா பொண்ணுக்கு சொத்தை எழுதி வைக்கிறது தப்பா? அது வந்து இல்ல மாரி, அது சொன்னா உனக்கு புரியாத. என்ன ஆச்சு ஹஸ்பண்ட் சார் உங்களுக்கு? ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? நான் தப்பா எதுவும் கேட்டுட்டேனா? அதெல்லாம் இல்ல மாரி. நீ ஒன்னும் தப்பா கேக்கல மாரி. அந்த மரியா தப்பானவ. என்ன ஹஸ்பண்ட் சார் சொல்றீங்க? மரியா பார்வதியத்தையோட பொண்ணே இல்ல. தானா வந்து சின்ன வயசுல காணாம போன அத்தையோட பொண்ணுன்னு எல்லாரையும் நம்ப வச்சு நடிச்சுட்டு இருக்கா? காணாம போன அன்னைக்கு போட்டிருந்த டிரெஸ் செயின் காப்பு எல்லாத்தையுமே காட்டினாங்களே. பார்வதி அம்மா அடையாளமா சொன்ன மச்சம் கூட வலதுக்கு அதுக்கு பின்னாடி இருந்தது ஹஸ்பண்ட் சார். ஏதோ திட்டத்தோட தான் எல்லா விஷயத்தையும் அவ தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கா. எனக்கு நல்லா தெரியும் மாரி, கண்டிப்பா மரியா பார்வதி அத்தையோட பொண்ணு இல்ல. அப்போ சின்ன வயசுல காணாம போன பார்வதி அம்மாவோட பொண்ணு துர்கா யார் ஹஸ்பண்ட் சார்? அது சொல்லுங்க ஹஸ்பண்ட் சார், சின்ன வயசுல காணாம போன பார்வதி அம்மாவோட பொண்ணு எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? அதை இப்ப சொன்னா நல்லா இருக்காது மாரி. அதுக்கான ஆதாரம் கிடைச்ச உடனே அப்புறமா சொல்றேன். மரியா பார்வதி அத்தையோட பொண்ணு இல்ல, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அதனால அத்தையோட சொத்தை இப்ப மாத்தி எழுதக்கூடாது மாரி. சரி, நான் போய் பார்வதி அத்தைய பார்த்து வந்துடுறேன். ஓகே. தேவி அம்மா, ஹஸ்பண்ட் சார் அந்த மரியா பார்வதி அம்மாவோட பொண்ணு இல்லைன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போறாரு. சின்ன வயசுல காணாம போன பொண்ணு இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்ச சந்தோஷத்துல இருக்கிற பார்வதி அம்மாக்கு இந்த உண்மை தெரிஞ்சா எப்படி தாங்கிப்பாங்க? எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தா இப்போ புதுசு புதுசா ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கே. இத்தனை வருஷம் கழிச்சு வந்த மரியா பார்வதி அம்மாவோட உண்மையான பொண்ணு இல்லனா அப்போ உண்மையான பொண்ணு யாரு தேவி அம்மா? எனக்கு ஒன்னும் புரியல. நீங்க தான் எனக்கு ஒரு தீர்வு சொல்லணும். தேவியம்மா, ஏதோ சொல்ல வரீங்க, ஆனா என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியலம்மா. இதனால யாருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நீங்க தான் பக்க பலமா இருந்து எல்லாத்தையும் காப்பாத்தணும். துர்கா, நீ ஒன்னும் வருத்தப்படாதே. சூர்யாவும் தாராவும் வேற ஒரு கண்ணோட்டத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன்.
நீ என்னோட முடிவுக்கு சம்மதிச்சு நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரணும். இதுதான் இந்த அம்மாவோட ஆசை. நீ என்னோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் துர்கா. சரிங்கம்மா. இதுக்கு மேலயும் அத்தைக்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாத இப்ப ரெஜிஸ்ட்ரேஷனை தடுத்து நிறுத்த வேற வழியை தான் யோசிச்சாகணும். சூர்யா, என் சொத்தை என் மகப்பேருக்கு மாத்தி எழுதணும்னு நான் ஆசைப்படுறேன்ப்பா. நான் இப்ப பேசின எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க அத்தை. நான் என் மனசுல பட்டத சொன்னேன். உங்க விருப்பப்படியே மாத்தி கொடுங்க. நாளைக்கு நான் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்க்கு வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம் சூர்யா. அப்பாடா, அப்பா, நாளைக்கு நான் மாரியை கூட்டிக்கிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துடுறேன். ஓகேப்பா, நான் வரமா. சரிப்பா சூர்யா, போயிட்டு வாங்க மாப்ள. சரி வரம். ரைட், டேக் கேர். பேர்ல இருக்க பரம்பரை சொத்து என் பேருக்கு வந்துடக்கூடாதுன்னு தடுக்க பாக்குறியா? சொத்து என் பேர்ல மாறிடக்கூடாதுன்னு என்ன பத்தின உண்மையை சொல்ல முடியாம ஏதேதோ சொல்லி தடுக்க பார்த்த. என்னாச்சு? எனக்கு சொத்து மேல எந்த ஆசையும் கிடையாது. சொத்து எதுவுமே வேண்டாம் தான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கேன். நான் ஒன்னு உன மாதிரி சொத்துக்கு அலையில. இந்த சொத்துக்கும் பார்வதி அத்தையோட பாசத்துக்கும் சொந்தக்காரி என்னோட மனைவி மாரி. பார்வதி அத்தையோட பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு என் அம்மா ஆசைப்பட்டாங்க. என் அம்மாவோட ஆசையை நான் நிறைவேற்றணும், நிறைவேற்றுவேன். பார்வதி அத்தை பேர்ல இருக்க சொத்தெல்லாம் உன் பேருக்கு மாறிட்டா சட்டப்படி நீதான் பார்வதி அத்தையோட பொண்ணு. அப்படி நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் அதை தடுக்க நினைக்கிறேன். ஏதாச்சும் பண்ணி எப்படியாவது என்ன வீட்டை விட்டு அனுப்பலான்னு நீ யோசிக்கிற. இந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். நீ நினைக்கிற எதுவும் நடக்காது. நாளைக்கு நான் ரெஜிஸ்ட்ரேஷனை நடக்க விட மாட்டேன். ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். சொத்து என் பேருக்கு மாறும். அதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது. அத நாளைக்கு பார்க்கலாம். நீயா நானான ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.